ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெல்லி டிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி மாவுலேயே சர்க்கரை போட்டு சத்தான உணவு. ஒரு கப் ராகி மாவு, நம்மளுக்கு தேவையான முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. அப்புறமா சர்க்கரை, ஒரு கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா முக்கால் கப் சர்க்கரை. அப்புறமா கடலை 2 ஸ்பூன் நெய் உங்களுக்கு தேவையான அளவு. எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து இப்போ நம்ம தேவையான நெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க 2 ஸ்பூன். தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அது கொஞ்ச நேரம் காயட்டும். பபிள்ஸ் வந்த உடனே கடலை பருப்பு கொட்டுங்க. கிட்டே இருக்காதீங்க, வெடிக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சரி, நம்மளுக்கு வேணும்னா உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பால் கூட உருண்டை உருண்டையாக இப்படி முடியாது, பிடிக்கணும். உருண்டை உருண்டையாக வந்துடும், அதை சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வைங்க, ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி வரும். இந்த மாவை 20 மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும். இந்த மாதிரியே வறுக்கணும், அதே மாதிரி அந்த பபிள்ஸ்லாம் வராமல். இப்போ 20 மினிட்ஸ் ஆயாச்சு, இப்போ சர்க்கரை போடலாம். அதே மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க.
இப்போ நம்மளுக்கு சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம் இல்லை 3 மாதம் அப்படியே வச்சுருக்கலாம். தேங்க்யூ.